ஹாய் ரிவர்ஸ், வெல்கம் டு கிரிஜா கிளினிக்ஸ். துணை நம்ம எங்க வந்திருக்கோம்னா, இவங்க பேர் தான் சத்யா. சத்யாவோட பார்லருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவங்க வந்து ஒரு 10 இயர்ஸா இந்த சர்வீஸ்ல இருக்காங்க. அது இல்லாம இவங்க ஓனா ஃபேஸ் பேக்கு, ஹேர் பேக்கு, இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாமே இவங்க ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் பிளஸ் அவங்களோட ஒரு டெமோவும் இப்ப இன்னைக்கு காட்ட போறாங்க. இப்ப அந்த ப்ராடக்ட பத்தியும் அவங்களோட செல்ஃப் இன்ட்ரோவும் இன்னைக்கு அவங்களே சொல்ல போறாங்க. வாங்க போய் கேட்கலாம் அவங்க கிட்டயே. ஹாய் சத்யா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. உங்க பார்லருக்கு வந்திருக்கேன். உங்களோட ப்ராடக்ட்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ற ஐடியால வந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் உங்க ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்க. உங்க நேம், நீங்க எத்தனை வருஷம் இருக்கீங்க? 10 இயர்ஸா இருக்கீங்க நான் சொல்லிட்டேன். நீங்க கூட இன்னும் உங்களோட இன்ட்ரோவை சொல்லுங்க. நான் வந்து 10 இயர்ஸா இந்த பார்லர்ல, 10 இயர்ஸா இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கேன் நானு. பட் வந்து இப்போ வந்து நிறைய வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால ஹேர் ஃபால் நிறைய வருது, ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வருது. அதனால நிறைய சின்ன சின்ன ஏஜ்லேயே வந்து உங்களுக்கு கிரே ஹேரு, ஹேர் ஃபால், இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அது இதுன்னு எல்லாமே நிறைய நம்ம செலவு பண்ணுறோம். பட் ஆனால் இப்போ இருக்கிற இதில் வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஓனாக ஒரு ப்ராடக்ட்டு பழைய காலத்து மாதிரி பாட்டி வைத்தியம் மாதிரி நமக்கு அது வந்து அப்போ அந்த காலத்தில் அவங்க சொன்னது எல்லாமே வந்து நல்லா நம்மளுடைய ஹெல்த்துக்காகவோ, நம்மளோட ஃபேஸு, நம்மளோட ஹெல்த்து நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து நம்ம காலம் மாற மாற நம்ம என்ன பண்ணோம், அதெல்லாம் வந்து எதுவுமே நம்ம காதில் போட்டுக்காமல் நம்ம அப்படியே நம்ம ஒரு ஸ்டைலாக வந்துட்டோம். அதனுடைய விளைவு தான் இப்போ நிறைய ஹேர் ஃபால்ஸு, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றது. அது இனிமேல் வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து நான் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகாது, ஆகிறது வந்து தடுத்துடும். ஷைனிங்னஸ் நல்லா கொடுக்கும். ஹேர் வந்து திக்னஸ் இருக்கும். ப்ரோட்டீன் பேக் ஹேருக்கு வந்து நம்ம வந்து ப்ரோட்டீன் பேக்கு, ப்ரோட்டீன் எதுக்கு நம்ம இப்போ ஒரு நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்டை நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்ட உள்ள போய் அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து அது ரியாக்ஷன் கொடுத்து பிளட்ல கலந்து ஹேர் ஃபால் ஆகும். இது வந்து நம்ம டைரக்டா ஹேர்ல அப்ளை பண்றோம். ஹேர்ல வந்து நம்ம வந்து லைட்டா மசாஜ் கொடுத்துட்டு அந்த போர்ஷன்ல லைட்டா ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து இந்த ப்ரோட்டீன் பேக் நம்ம டைரக்டா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து உடனே கிடைக்கும். ஒரு 3 ஸ்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். அதுல நிறைய வந்து ஒரு 21 மூலிகைகள் நம்ம போட்டிருக்கோம். பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இனிமேல் கம்மி ஆயிடும். ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். ஒரு ஒரு ஹேரும் வந்து உங்களுக்கு திக்னஸா இருக்கும். ஃபேஸ் பேக் தான், ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு வந்து தேமல் எல்லாம் இருக்கும். இந்த ஃபுல்லா ஃபேஸ்ல வந்து அங்கங்க வந்து பேச்ச பேச்சா தேமல் இருக்கும். அதுக்கு வந்து நாங்க வந்து கஸ்தூரி மஞ்சள்ல ஒரு அதுல ஒரு சில மூலிகைகள் எல்லாம் போட்டு நாங்க வந்து அந்த பேக் தனியாக பண்ணியிருக்கோம். அந்த தேமலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பங்கு மார்க்கு, பிளாக் சர்க்கிள்ஸ், ஹை இந்த ஹை மார்க் இதெல்லாமே வரும். டார்க் சர்க்கிள் ஜெல்லும் நீங்க ரெடி பண்ணிக்கிறீங்க. பிளஸ் வந்து ஸ்பைரல்ல பேக்கும் தரீங்க. ஸ்பைரலினா வந்து அதுல ஸ்பைரலினால என்ன மூலிகைகள் எல்லாம் மிக்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுல ஒரு நாங்க ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்த உடனே நாங்க உங்களுக்கு டெமோ காமிக்கிறோம். உடனே ரிசல்ட், ஒரு ஃபேஷியல் பண்ணோம், இது பண்ணோம், நம்மளுக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ரிசல்ட் இல்லாம உடனே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு இதுல நிறைய இருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இல்ல ரிவர்ஸ், நானும் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபேஸ் பேக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹேர் பேக் நான் யூஸ் பண்ண வேண்டாம். நான் இன்னைக்கு இந்த டெமோ பார்த்துட்டு யூஸ் பண்றேன். ஆனா ஃபேஸ் பேக் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹேர் ஆயிலும் நாங்க பண்றோம். ஹேர் ஆயிலும் ஃபேஸ் வாஷ் எல்லாமே, ஃபேஸ் வாஷ், ஷாம்பு இதெல்லாம் ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு கெமிக்கல் இல்லாததா ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. மெயின் வந்து எங்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் பேக் ஹேருக்கு, ஃபேஸுக்கு ப்ரோட்டீன் பேக்கு, அது வந்து நல்ல மூவ் ஆகுது. ப்ரோட்டீன் பேக் வந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் எனக்கு வந்திருக்கு. இருந்தாலும் நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால நீங்களும் அதை வந்து யூஸ் பண்ணி நல்லா பயன்படணுன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு நான் இந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் டெமோ காட்டுறேன். நீங்க பாருங்க. ஓகேப்பா. ஆலோவேரா ஜெல் இருக்கு, பியூர் ஆலோவேரா ஜெல் இருக்கு. அதுல வந்து சேஃப்ரான் மிக்ஸ் பண்ண ஜெல்லும் இருக்கு, தேவையான நீர் சக்தி இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கின்ல குடுக்கும் போது நம்ம ஃபேஷியல் பண்ற எஃபெக்ட விட நல்லா ஸ்கின் எல்லாம் அந்த ரிங்கல்ஸ் எல்லாம் இல்லாம ஏஜ் ஆனாலும் ஏஜ் கம்மியா தெரியும். எங்க மெயின்டைன் பண்ணணும், எங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகேப்பா. உங்க ஏரியா எங்க கொஞ்சம்? ஏரியா வந்து சாம்ஸ் ரோடுங்க, பட்டாளம் நியர் பை சாம்ஸ் ரோடு. இந்த சைடுனா ஓடிடி பெரம்பூர் பேரக், சோ சென்ட்ரல்ல இருக்கு எங்களோட பார்லர். லேண்ட்மார்க்னா நியர் பை எம்கேடி மஹால்.
ஓகே. அப்புறம் இந்தியன் பேங்க், இந்தியன் பேங்க் கீழே வந்து இந்தியன் பேங்க் இருக்கு, மேல வந்து ஸ்ரீ பியூட்டி கேர். ஓகே, ரொம்ப நாங்க கேர் எடுத்து பண்ணுவோம் எல்லாருக்குமே. நல்ல கேர் கிளைண்டா நினைக்காம நாங்க வந்து எங்க பார்ட்னருக்கு வரவங்க எல்லாருமே எங்களுடைய எங்களுடைய ரிலேஷன் எங்களுடைய பசங்க அந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம கேர் எடுத்து நம்ம பண்ணணுமோ அந்த மாதிரி கேர் எடுத்து பண்ணுவோம். இது பார்லருன்றதை விட ஒரு ஃபேமிலியா நாங்க வந்து பண்றோம் அப்படின்றதான் வந்து எனக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். இவங்க பார்லர் ஓட்டேரி மெயின் ரோட்லயே இருக்கு, இந்தியன் பேங்க் கீழே இருக்கு, மேலே இவங்க பார்லர். இவங்க அட்ரஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு தரேன், நீங்க அதுல போய் பாருங்க. அவங்க கான்டாக்ட் நம்பரை நான் அதுல கொடுக்குறேன், அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். இவங்க பார்லர் ஸ்டெப்ஸ்க்கு வந்தா நம்ம வந்து ரைட் சைட்ல இருக்கு இந்த பார்லர். இதுதான் சத்யாவோட பார்லர் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸில் விநாயகர் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ட்ரன்ஸ்லேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்டு அந்த ப்ரோட்டீன் பேக்கு அதெல்லாம் ஓப்பனாக வச்சுருந்தாங்க. நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டெமோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க. இதெல்லாம் தான் அந்த ப்ராடக்ட் அப்பா? ஆமாங்கப்பா, இந்த ப்ராடக்ட்டு. இது வந்து ஹேர் ப்ரோட்டீன் பேக்கு. ஓகே, இது வந்து வந்து ஃபேஸ் பேக்கு, அதாவது வந்து மார்க்கெல்லாம் போகிறதுக்குண்டான ஃபேஸ் பேக்கு. இது வந்து இந்த தேம்பல் இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, அது இது பிளாக் சர்க்கிள், பிம்பிள் மார்க்கு, இதுதான் ஸ்பைரோல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ண ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து நம்ம வந்து ஹை பிளாக் சர்க்கிள்ஸு, பிம்பிள் பிளாக் மார்க்கு இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். இது வந்து ஆலோவேரா ஜெல், பியூர் ஆலோவேரா ஜெல். அது அந்த பாட்டில் வந்து பாட்டில் இருக்கிறது வந்து ஷாம்பூஸு, ஃபேஸ் வாஷு, இது வந்து ஆயில், இது வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு உண்டான ஆயிலு. இது வந்து பசங்களுக்கெல்லாம் நிறைய அந்த லைஸ் ஆயில் பேர்லாம் நிறைய இருக்கும் குழந்தைங்களுக்கு இல்லையா, அது வந்து அதுக்கான ஆயில். இது வந்து இது வந்து என்னன்னா வந்து அந்த ஷைனிங்னஸ், ஷைனிங்னஸ் சீரம் மாதிரி, சீரம் மாதிரி இது வந்து நல்லா க்ளோயிங் இருக்கும். இது வந்து ஃபேஸ் வாஷு, இது வந்து ப்ரோட்டீன் பேக் முன்னாடி. என்னென்ன இருக்கு அஞ்சு ஐட்டம் மட்டும் சொல்லுங்களேன், மத்ததெல்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அது உங்க சீக்ரெட். அதனால மெயினானது ஒரு அஞ்சு மெயினான நெல்லிக்காய், கருவேப்பிலை, வெந்தயம், ரோஜா இதழ், வெட்டி வேறு. ஓகே, இன்னும் இன்னும் நிறைய இருக்கு. சரி ஓகேப்பா, இது போதும் போதும். பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ரிசல்ட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு சொல்லணும், நீங்க தான் சொல்லணும் கண்டிப்பா. இப்ப மிக்சிங் லெவல் பாத்துடலாமா? ஓகேப்பா, இந்த மிக்சிங் வந்து அவங்க ஹேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். இது ப்ரோட்டீன் பேக்குன்றதுனால மேக்ஸிமம் இது வந்து ஒரு ஒரு 10 minutes நம்ம வந்து ஊற வச்சுட்டு பண்ணோம்னா அதுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு 10 minutes ஊற வைக்கணும். 10 minutes அப்படி இல்லைன்னா நம்ம வார்ம் வாட்டர், இது மெயினா வந்து இதுல மில்க் ஆட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். மில்க் ஆட் பண்ணா உடனே உங்களுக்கு வந்து ஷைனிங் கிடைக்கும். நம்ம வந்து இப்ப வந்து எக் ஆட் பண்ணணும் சொல்லுவோம், எக்கோட வைட் இப்ப எல்லாம் எக்கோட வைட் எல்லாம் ஒன்னும் அவ்வளவு ஒரு இதுவா இருக்கிறது கிடையாது. அதனால வந்து நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணி நாங்க பண்ண எங்க கஸ்டமருக்கு மில்க் ஆட் பண்ணி தான் பண்ணுவோம் நாங்க. லைட்டா வார்ம் வாட்டர் இல்லைன்னா வார்ம் மில்க். ஓகே, பேஸ்ட் மாதிரி நம்ம என்ன அப்ளை பண்றோம் இல்ல அந்த மாதிரி நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம லெவல் நல்லா அப்ளை பண்ணனும், மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமா, மிக்ஸ் பண்ணனும். பாருங்க, இது மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் ஊற விடணும். அப்ப 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஊற விட்டினா உங்களுக்கு வந்து குவாண்டிட்டி நல்லா இருக்கும். வார்ம் வாட்டர் இல்லனா வார்ம் மில்க் ஆட் பண்ணா ரொம்ப ஷைனிங்னஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேப்பா, ஆனா நீங்க இன்னைக்கு வந்து வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணிருக்கீங்க. நான் வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஆனா மில்க் மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும். சரி ஓகே. இப்போ உங்க ஹேர் வந்து இவ்வளோ ட்ரையாக இருக்கு, இப்போ உங்க பேக் போட்டுட்டு எப்படி இருக்கு ரிசல்ட்டுன்னு பார்க்கலாம். தின் லேயரா? ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து
தின் தின் செக்ஷனாக எடுத்து அப்ளை பண்ண சொல்கிறேன். எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு போடலாம். அப்படி ஆயில் மசாஜ் பண்ணல வரும் ப்ரோட்டீன் பேக் மட்டும் போதும்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரூட்டில் வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணும். உங்களுக்கு நல்லா ரூட்டில் மசாஜ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் நம்மளுக்கு ரூட்டு மட்டுமே கிடையாது, எங்களுக்கு ஹேர் ஃபுல்லாகவே நம்ம ப்ரோட்டீன் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணோம்னா ஸ்பிட்டன்ஸ் வராது, ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வரும். ஓகே, இப்போ இந்த பேக் போட்டு எவ்வளோ நேரம் டைம் விடணுன்றீங்க? 20 minutes பா, கரெக்டாக 20 minutes, 20 to 30 minutes. ஓகே, இதனால் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து கூலிங்கோ இதுவோ எதுவுமே ஆகாது, நார்மல் ஹோல்ட் ஆகாது, ஹோல்ட் ஆகாது. உங்களுக்கு வந்து வீசிங் இருக்கிறவங்க போடணும் போடணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. வரி மூலிகைனால பண்றதுனால உங்களுக்கு வீசிங் இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணலாம். சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஓகே, இப்போ ஹேர் பேக் வந்து 20 minutes ஆகிறதுக்குள்ளே நம்ம ஃபேஸ் பேக் பார்த்துடலாம்ப்பா. இவங்க ஃபேஸ் தான் இப்போ போட போகிறீங்க? ஆமாப்பா. ஓகே, இவங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்கு, ரொம்ப டார்க் ஏரியா நிறைய இருக்கு ஃபேஸில். கிளென்ஸ் பண்ண ஒரு 2 minutes பண்ணா போதுங்களா? 2 minutes கிளென்ஸ் பண்ணா போதும். நல்லா கிளென்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மசாஜ் லைட் மசாஜ் கொடுத்துட்டு நல்லா ஃபேஷியல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஃபேஸ் பேக் பண்ண போறோம். ஓகே, இதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இது வந்து கடல் பாசி, கூழாங்கிழங்கு, உங்களுக்கு வந்து வெட்டி வேறு, ரோஜா ரோஸ் பெட்டல்ஸ் உடைய இது போட்டிருக்கோம். இதை வந்து ரோஸ் வாட்டர்ல mix பண்றீங்க. இது மில்க்ல ஆட் பண்ணி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, எல்லாமே நம்ம மில்க்ல ஆட் பண்றது ரொம்ப நல்ல ரிசல்ட். மில்க் வந்து பச்சை பாலா இல்ல காய்ச்சினதுங்களா? பச்சை பால் mix பண்ணி, பச்சை பால் தான், பச்சை பால் mix பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்கும். இதுவும் கட்டி இல்லாம நல்லா mix பண்ணிட்டு அப்ளை பண்ணனும். ஓகே, இந்த அளவு கண்டென்ஸ் இருந்தா போதும் இல்லையா? போதும் போதும். ஓகே, இது வந்து நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தானே தெரியும். ஃபேஸ் பேக் எவ்வளோ நேரம் இருக்கணும் ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு வந்து 15 minutes தான். 15 minutes, 15 minutes உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உடனே நல்லா கிடைக்கும். ஓகே, இந்த பேக்கை ஹெர்பல்ன்றதுனால கண்ணு மேலே கூட போடலாம், நல்லா கண்ணில் இருக்கிற ஹீட் எல்லாம் ரெடியூஸ் ஆகும், அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் க்ளீனாக போயிடும். ஹேர்லையும் பண்ணலாங்களா? ஹேர்லையும் பண்ணலாங்க, ஒன்றுமே இருக்காது. ஓகே, இந்த ஐப்ரோஸ் ஹேர் இதெல்லாம் அவங்க பண்ணலாம், ஒன்றுமே இருக்காது. ஓகே, இப்போ வந்து இது வந்து கரெக்டாக 15 minutes இல்லைனா 20 minutes வெயிட் பண்ணு. ஓகே, இதுவும் டைம் கொடுத்து 20 minutes கழிச்சு இவங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஹேரோட ரிசல்ட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஹேருக்கு வந்து 20 minutes ஆயிடுச்சு இல்லைப்பா, இப்போ வாஷ் பண்ணிடலீங்களா? ஓகே, வாஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப ட்ரையாக இருந்தது, இப்போ நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது, ஸ்மூத்தாகவும் தெரியுது உங்கள் அவங்களோட ஹேரு. ஓகேப்பா, இந்த ப்ரோட்டீன் பேக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேப்பா, இப்போ ஃபேஸும் 20 minutes ஆயிடுச்சு இல்லைப்பா, ஸோ இப்போ வைப் பண்ணி எடுத்துருங்க, இப்போ ரிசல்ட் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஓகேப்பா, தொடச்சாச்சா? தொடச்சாச்சுங்கப்பா, பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆமாப்பா, இப்போ கருவளையம்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு, ஃபேஸும் நல்லா பிரைட் வந்திருக்கு, அந்த பிளாக் மார்க்கே குறைஞ்சிருக்கு பாருங்க, நல்லா தெரியுது. ம், அப்போ இது டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 months போட்டால் நல்ல ரிசல்ட் இருக்கும் பொழுது, வீக்லி 2x போட்டால் நல்லா இருக்கும்ல? அப்போ இந்த ரிசல்ட் வந்து நல்லா இருக்குப்பா. இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட கிளைண்ட்டு என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே யூஸ்ஃபுல் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது எப்படி இந்த ப்ராடக்ட், வேற ஏதாவது பத்தி டீடைல் சொல்ல போறீங்களா? இது வந்து நம்ம லேடிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க, ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். நல்லா நம்ம எல்லாம் பார்லருக்கு போயிடுவோம், எல்லாமே பண்ணிடுவோம், ஜென்ஸ் எல்லாம் பாவம் இல்லைங்களா, அவங்க ஹேர் எல்லாம் ரொம்ப டென்ஷன் பாலாயிடும், அவங்களும் ஹேர் ப்ரோட்டீன் பேக் போட்டா அவங்களும் ரொம்ப குளிங்கா இருப்பாங்க. வீட்டுல நீங்க என்ன பண்ணுங்க, ஹஸ்பண்டுங்க ஹேர் ப்ரோட்டீன் பேக் போட்டு அவங்களை கூலா வச்சுருங்க, அப்பதான் உங்களுக்கு பார்லர் போறதுக்கு நிறைய கேஷ் கொடுப்பாரு அவரு. கண்டிப்பா, தேங்க்யூப்பா. ஓகே, பாய்.
ஓகே சார், சத்யாவோட ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குன்ட்டு நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார்.